நேர்களை அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்ல சுகமாக இருக்கிறீங்களா? நான் நல்ல சுகமாக இருக்கிறேன். இந்த சேனலை பார்த்து லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் செய்த எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். இன்றைக்கு நான் வந்து பக்கோடா செய்து காட்ட போகிறேன். இந்த பக்கோடாவை வந்து ஒரு சிலர் என்னை விரும்பி கேட்டிருந்தார்கள். அந்த வகையில் நான் இன்றைக்கு இந்த பக்கோடாவை செய்து காட்ட போகிறேன். கடலைப்பருப்பு பக்கோடா செய்ய போகிறேன். ஆல்ரெடி நான் வெங்காய பக்கோடா செய்து போட்டேனான். இன்றைக்கு வந்து கடலைப்பருப்பு பக்கோடா செய்ய போகிறேன். வருங்காலங்களில் இன்னும் வித்தியாசமான பக்கோடாக்களை நான் எப்படி செய்கிறதென்று செய்து காட்டுறேன். இதை விரும்பி கேட்டவர், இந்த கடலைப்பருப்பு பக்கோடாவை விரும்பி கேட்டவர் ஜெயராணி ருக்குமணி காந்தன் அவர்களுக்காகவும் என்னை விரும்பி பார்க்குறவங்களுக்காகவும் நிறைய பேர் நிறைய சாப்பாடுகள் என்னை கேட்டுக்கொண்டு தான் இருக்கிறாங்க. கண்டிப்பாக ஃப்யூச்சரில் அவை கேட்டவை எல்லாத்தையும் நான் செய்வேன். இப்போ எனக்கு செய்யணும் போலையும் இருந்தது. கொஞ்சம் வித்தியாசமாக ஏதாவது வீடியோ போடலாமன்ற போதுதான் இதை நானும் திங்க் பண்ணினேன். அவரும் கேட்டிருந்தார், உடனே நான் செய்கிறேன். இது வந்து குயிக்காக செய்யக்கூடியது. அவ்வளவு டைம் எடுத்து செய்யணுமாண்டில் குயிக்காக செய்யலாம். இப்போ செய்வோம் பாங்க. கடலைப்பருப்பு வந்து 2 கப் எடுத்திருக்கேன். 2 கப் வந்து 1/2 கிலோ. இந்த கடலைப்பருப்பை நாங்கள் 4 லிருந்து 5 மணி நேரம் ஊற போட்டிருக்கேன். இந்த கடலைப்பருப்பு வந்து முதல்ல கழுவும் போது இந்த மாதிரி தேய்ச்சி கழுவணும். இப்படி நல்லா தேய்ச்சி கழுவி ஒரு 3-4 தண்ணியில் கழுவிட்டு தான் இதை நீங்கள் 4-5 மணித்தேரம் ஊற போடணும். அந்த மாதிரி தான் நானும் இதை ஊற போட்டிருக்கேன். இப்போ இந்த கடலைப்பருப்பை வடிக்கணும். முதல்ல இந்த ஊற வச்ச கடலைப்பருப்பை வடிக்கிறேன். நல்ல தண்ணி இல்லாமல் ஒட்ட வடிக்கணும். இதுக்குள்ள கல் எதுவும் இல்லை. இங்கே கல் இருக்குமா இருந்தால் அரிச்சு போடணும். இப்போ நான் பக்கோடா செய்கிறதுக்கு தேவையான பொருட்களை எல்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த கடலைப்பருப்பு வடிய வச்சு ஒரு 10 நிமிஷமாக தண்ணி வடிஞ்சிருக்கணும். அதுக்கு பிறகு தான் நாங்கள் அரைக்க தொடங்கணும். நான் அரைக்கிறதுக்கு மிக்சி ஜார் எடுத்துருக்கிறேன். நீங்கள் இதை விட நல்லது ஃபுட் ப்ரொசஸ்ன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னென்று சொன்னால் அது கரெக்டாக அடித்து வரும். நல்ல பேஸ்டாகவும் அடிக்காது, ஆக பெரிய பெரிய இதாகவும் அடிக்காமல் குருணி விழுந்து அடித்து வரும். நானே இது எடுத்துருக்கிறேன்னு சொன்னால் இது வந்து எல்லோர்கிட்ட வீட்டிலையும் இருக்கு. கண்டிப்பாக இதை வச்சுக்கொண்டு நீங்கள் பாவிக்கலாம்ன்றதுக்கு தான் நான் இந்த பக்கோடாவை செய்து காட்டுறேன். இதை நிறைய சுத்தாமல் இதுவே போதும். இந்த பருப்பு வந்து அறுவல் நொறுவலாக இருக்கணும். அப்போ தான் கொஞ்சம் கடிபட்டும். ஒரு 3 செகண்ட் தான் கரெக்டாக இருக்குது. ஒரு 3 கையளவு சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன். இதை வந்து நல்லா சின்னதாக கட் பண்ணணும். வெங்காயம் வந்து நல்ல சின்னதாக கட் பண்ணணும். அந்த வெங்காயம் தனித்தனியவாக பிரிஞ்சு வரணும். அந்தளவுக்கு கட் பண்ணினாதான் சின்ன சின்னதாக பிரிஞ்சு வரும். அதுக்கு பிறகு நான் பச்சை மிளகாய் ஒரு 8 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த 8 பச்சை மிளகாயை நல்ல சின்னதாக கட் பண்ணுவோம். Thank you.
ஒரு சின்ன துண்டு இஞ்சி அதையும் வந்து நாங்கள் சின்னதாக கட் பண்ணணும். இந்த இஞ்சியை வந்து அரைச்சி போடக்கூடாது, இஞ்சியையும் உள்ளியையும் அரைச்சி போடக்கூடாது. இஞ்சியை வந்து நல்ல சின்னதாக கட் பண்ணணும். சில இஞ்சி வந்து நேர் நேராக இருக்கும், வெட்டுப்படாமல் அதை நீங்கள் லைட்டாக வெட்டிட்டு திரும்ப அதை எடுத்து இடிச்சிட்டு போட்டால் தான் அது நல்லாயிருக்கும். இது வந்து இஞ்சி. இதில் வந்து கொஞ்சம் கருவேப்பிலை வந்து காஞ்ச கருவேப்பிலை எடுத்துருக்கிறேன். காஞ்ச கருவேப்பிலை இல்லைன்னு சொன்னால் பச்சை கருவேப்பிலையும் போடலாம். நான் அதுவும் போட போகிறேன், அதோட சேர்த்து காஞ்சதும் சேர்க்க போகிறேன். அதையும் இதுக்குள்ளே சேர்க்கிறேன். அரை கிலோ கடலை பருப்புக்கு ஒரு முழு உள்ளி அப்படியே எடுத்துருக்கேன். இந்த உள்ளிக்கு வந்து வெளித்தோலை எடுத்துட்டு உள்தோலோட தான் நாங்கள் இந்த உள்ளியை இடிச்சிட்டு போடணும். அரைக்கக்கூடாது, வெட்டக்கூடாது. இந்த உள்ளியை இடிச்சிட்டு போடணும். இடிக்கும்போது தான் இது நல்ல வாசமாக இருக்கும். இந்த மாதிரி வெளியில் இருக்கிற தோலை எடுத்துட்டு இதை வந்து இடிக்கணும். நல்லா அடிக்கக்கூடாது, அந்த அறுவல் நொறுவலாக அடிக்கணும். இந்த நாங்கள் இடித்த உள்ளியை இந்த கடலை பருப்புக்குள்ளே போடுறேன். அரைச்சி வச்சுருந்த கடலை பருப்புக்குள்ளே 1.5 மேசக்கரண்டி பெருஞ்சீரகம், கொஞ்சம் கூட குறைய இருந்தாலும் பரவாயில்லை, ஆனால் பெருஞ்சீரகம் போட்டால் பொரியும் போது நல்லாயிருக்கும், கூட போடணும். அடுத்தது அறுவல் நொறுவலாக இடித்த மிளகாய் தூள் வந்து 4 மேசக்கரண்டி சேர்க்கிறேன். 1, 2, 3, 4 மேசக்கரண்டி அறுவல் நொறுவல் மிளகாய் தூள். அடுத்தது அரிசிமா, வெள்ளை அரிசிமா. இது வந்து வறுத்து இடித்த அரிசி மாவாக இருக்கட்டும், இல்லை நார்மலாக அரிசி மாவாக இருக்கட்டும், அந்த அரிசி மாவில் இருந்து 2 மேசக்கரண்டி அரிசிமா சேர்க்குறேன். அரிசிமா சேர்த்தா தான் இந்த பக்கோடா வந்து நல்ல முறு முரண்டு வரும். 2 மேசக்கரண்டி. அடுத்தது கடலைமா, கடலைமா வந்து 4 மேசக்கரண்டி போடணும். 1, 2, 3, 4 எல்லாமே நீங்கள் அரிச்சு வச்சு தான் இதில் சேர்க்கணும். நான் ஆல்ரெடி அரிச்சிட்டேன். 1 தேக்கரண்டி பெருங்காயம் எடுத்துருக்கிறேன். பெருங்காயம், உப்பு. உப்பு உங்களுக்கு அளவு பார்த்து போடணும், ஒரேடியாக கொட்டிடக்கூடாது. கையை நல்லா கழுவிட்டு நாங்கள் இதுக்குள்ளே இஞ்சி வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டது கருவேப்பிலை. ஏன்னு சொன்னால் இந்த வெங்காயம் வந்து இப்படி கையால் நல்லா பிரித்து விடணும், நல்லா கசக்கி பிரிக்கும்போது இப்படி தனித்தனியாக உதிர்ந்து வரும். அந்த மாதிரி முதல் செய்துட்டு தான் பிறகு நாங்கள் இதை மாவுக்குள்ளே சேர்க்கணும். நல்லா கையால் அமர்த்தி பிணையணும். அதுக்கு பிறகு அது எல்லாத்தையும் சேர்த்து, இங்கே பார்த்தீங்களா வெங்காயமெல்லாம் தனித்தனியாக நல்லா வந்துட்டது. பொரிக்கிறதுக்கு ஒரு பேன் எடுத்துட்டு இந்த பக்கோடா பொரிக்கிறதுக்கு இந்த வாய் அகண்ட பாத்திரமாக இருக்கணும். ஒடுங்கினதாக உயரமாக இருக்கக்கூடாது, அகலமான பாத்திரமாக இருந்தால் தான் நல்லது. மற்றது நிறைய எண்ணெய் விட தேவையில்லை. கையை நல்லா கழுவிட்டு இதை வந்து நல்லா குழைக்கணும். தண்ணி இதுக்கு சேர்க்கக்கூடாது. இது வந்து இந்த கடலை பருப்பு, இது நாங்கள் இப்போ போட்ட மா அரிசிமா எல்லாம் கெட்டியாக இருக்கணும். அப்படி தண்ணி பதமாக இருக்குமா இருந்தால் நீங்கள் திரும்பவும் கடலைமா அரிசிமா ரெண்டையும் ஒவ்வொரு கரண்டி சேர்க்கலாம்.
இப்போ நாங்கள் இப்படி குழச்சி பார்க்கும்போது இந்த இது வந்து இப்படி ஒட்டுற மாதிரி இருந்ததுண்டா நல்லா பிடிச்சால் இங்கே பாருங்கள் இந்த தண்ணி தன்மையாக தெரியுது. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் திரும்பவும் கொஞ்சம் அரிசிமா கடலைமா சேர்க்கணும். நான் முதல்ல 4 கரண்டி கடலைமா போட்டேன்னா திரும்பவும் 1 கரண்டி கடலைமா சேர்க்கிறேன். தூவி போடுவோம். அரிசிமா 1 கரண்டி. அப்போ மொத்தமாக நான் வந்து 5 கரண்டி கடலைமாவும் 3 கரண்டி அரிசி மாவும் சேர்த்துருக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து எண்ணெய் நல்லா சூடானது நாங்கள் மற்றது நெருப்பை குறைச்சி வச்சுருக்கணும். முதல் தரம் போடைக்குள்ளேயே நாங்கள் குறைச்சிடணும். என்னென்னு சொன்னால் நல்லா எண்ணெய் கொதிச்சிருந்துன்னு சொன்னால் கறி போயிடும். அப்படி இருக்கக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி உருண்டையாக எடுத்துட்டு கவனமாக போடணும். மறுபடியும் எடுத்து ஒரே இடத்துல போடாமல் தூர தூரவா கையில் புழிஞ்சு விடணும். போட்ட உடனே கரண்டி வைக்கக்கூடாது, எதுவுமே வைக்கக்கூடாது. கொஞ்சம் கலர் மாறி வரைக்குள்ளே தான் நீங்கள் திருப்பி விடணும். இல்லைன்னு சொன்னால் ஒன்றோடு ஒன்று திரும்ப குழஞ்சிடும். இந்த மாதிரி இருக்கணும். இது பொரியிற நேரம். இதுக்குள்ளே நான் கொஞ்சம் கருவேப்பிலையும் பொரிய போடுறேன். இப்போ இன்னும் நல்லா இருக்கும். ஒரு 10-12 நிமிஷம் நல்லா பொரிய விடணும். உங்களுக்கு இப்படி கரண்டிலேயோ இப்படி குச்சியில் தட்டும்போதோ தெரியும் அது எந்த அளவுக்கு பொரிஞ்சிருக்குன்னு சொல்லி. அதுக்கு பிறகு நீங்கள் இதை வடிச்செடுக்கணும். நல்லா முறு முறண்டு பொறிச்சு நீ ஒட்ட வடிக்கணும். ஓகே.
கடைசியா பக்கோடா செய்து முடிஞ்சது. நாங்க இப்ப செய்த பக்கோடாவை சாப்பிட்டு பார்க்க போறோம். சூப்பரான ஒரு பக்கோடா, நல்ல காரமா பாருங்க. இந்த மாதிரி பக்கோடா வேற ஒண்ணும் தட்டியா இருக்கணும். என்னன்னு சொன்னா அப்பதான் உள்ளேயும் அவிஞ்சிருக்கும், அதே நேரம் அந்த ஒரு பார்க்கவும் வடிவாக இருக்கும். மொறுமொருண்டு இருக்கணும். இது வந்து இப்போ நல்லா சூடாக இருக்குது. இது ஒரு 3-4 மணித்தியெல்லாம் நீங்கள் ஆற விடணும். நல்லா ஆறினா பிறகு காற்று படாமல், காற்று உள்ளே போகாமல், போத்தில்லை அல்லது நல்ல பொலித்தீன் பேக்கில் கட்டி வச்சிங்களேன்னு சொன்னால் தான் இந்த பக்கோடா வந்து அப்படியே மொறுமொறுண்டு இருக்கும். இது வந்து கிட்டத்தட்ட 2-3 மாதம் வரையும் வச்சு நீங்கள் சாப்பிடலாம். என்னை விரும்பி கேட்ட நேயர்களுக்கு நன்றி. மீண்டும் நல்லொரு வீடியோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். நீங்களும் செய்து பாருங்கள்.